நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ளது பாபநாசம் திருத்தலம். இங்கே தன்னை நாடி வரும் அனைவரின் பாவங்களையும் போக்கி அருளுகிறார் ஸ்ரீ பாபநாசநாதர். அம்பாளின் திருநாமம் உலகம்மை நாயகி. 1000 வருட பழமை வாய்ந்த ஆலயம். நம பார்வதி பதையே அகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இரவா போற்றி. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர முகுடம் பஞ்சவக்திரம் திரிநேத்ரம் சூளம் வஜ்ரஞ்ச கட்கம் பரசவேகம் சவ்யபாகே பகந்தம் நாகம் பாசஞ்ச கண்டாம் பிரளய குதவகம் சாங்குசம் வாமபாகே நானாலங்கார யுக்தம் ஸ்படியமணி நிபம் பார்வதீசம் நமாமி. நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோயில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் இருக்கிறது. தாமிரபரணி நதிக்கரையில் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூன்று விசேஷமானது. பற்றாத ஜீவநதி தாமிரபரணி, சுவாமி பேர் பாபவிநாசீஸ்வரர், அம்பாள் பேர் லோகநாயகி. அகஸ்தியருக்கும் அவருடைய மனைவி லோபாமுத்திரைக்கும் திருமண கோலத்தோட காட்சி கொடுத்த இடம். வருஷத்தில் ரெண்டு திருவிழா, மார்கழி திருவாதிர பிரம்மோற்சவமும் சித்திரவுசு திருவிழா பிரம்மோற்சவம் ரெண்டு திருவிழா நடைகிறது. சித்திரவுசு அன்று இறைவன் சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் அகஸ்தியருக்கும் லோபாமுத்திரைக்கும் திருமண கோலத்தோட காட்சி கொடுக்குற வைபவம் தொன்று தொற்று பாரம்பரியமாக நடந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. சுவாமி பேர் பாபவிநாசீஸ்வரர், அம்பாள் பேர் லோகநாயகி. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூன்று விசேஷமானது. 12 மாதமும் இந்த திருவிழா உண்டு. ஆடி அமாவாசை, சித்திரவிசு, தை அமாவாசை, தட்சிணாயனம், ருத்ராயணம் ஒவ்வொரு மாதமும் தீர்த்தவாரி உண்டு. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, சித்திரவிசுக்கு சுவாமி அம்பாள் தீர்த்தவாரி நடைபெற்று சுவாமி அம்பாள் ரிஷபவானத்தில் வீதி உலா நடைபெறும் வைபவமும் நடக்கிறது. இங்கு மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூன்றும் விசேஷமானது. சகல பாவங்களும் இங்கே வினையாகும். முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்து சுவாமி தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தபோது வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்தது. பூமியை சமப்படுத்துவதற்காக அகத்தியரை பொதிகை மலைக்கு அனுப்பினார் சிவன். சித்திரை மாத பிறப்பன்று அவருக்கு தனது திருமண கோலத்தை காட்டி அருளினார். கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் சிவன் இருக்கிறார். அருகிலேயே அகத்தியரும் அவர் மனைவி லோபாமுத்திரையும் வணங்கிய கோலத்தில் உள்ளனர். அசுரகுருவான சுக்ராச்சாரியாரின் மகன் துவஷ்டா என்பவனை குருவாக ஏற்றான் இந்திரன். ஒரு சமயம் துவஷ்டா அசுரர்களின் நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்தினார். இதனை அறிந்த இந்திரன் அவரை கொன்றுவிட்டான். இதனால் அவனை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. பூலோகத்தில் பல தலங்களுக்கும் சென்று சிவனை வழிபட்டு விமோச்சனம் தேடினான். வியாழ பகவான் இந்திரனிடம் இந்த தலத்தில் உள்ள சுவாமியை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்றார். அதன்படி இந்திரன் இத்தலத்தின் எல்லைக்கு வந்தபோதே பாவம் நீங்க பெற்றான் என்கிறது ஸ்தல புராணம். இந்திரனின் பாவத்தை நீக்கிய சிவன் என்பதால் இவரை பாபநாசநாதர் என்கின்றனர். இத்தலத்திற்கு இந்திரகீழ சேஷ்திரம் என்ற பெயரும் என போற்றுகிறது புராணம். அகத்தியரின் சீடரான ரோமச முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் பல இடங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்யவும் அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து தருமாறும் குருவிடம் கேட்டார். சிவனுக்கு பூஜை செய்த தாமரை மலர்களை தாமிரபரணியில் வீசும்படியும், அவை எங்கெல்லாம் கரை ஒதுங்குகிறதோ அங்கெல்லாம் லிங்க பிரதிஷ்டை செய்யும்படியும் அகத்தியர் கூறினார். அதன்படி ரோமசர் தாமரை மலர்களை நீரில் விட 9 பூக்கள் 9 இடங்களில் கரை ஒதுங்கின. இந்த இடங்களில் எல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் ரோமசர். இவை நவ கைலாய தலங்கள் எனப்பட்டன. நவகிரகங்கள் 9 என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டது. நவ கைலாயங்களில் முதல் தலமான பாபநாசம் முதல் கிரகமான சூரியனுக்குரியதானது. சூரிய தலம் என்றும் சூரிய கைலாயம் என்றும் போற்றப்படுகிறது. இந்த தலத்து லிங்கத்திற்கு முக்கிலா லிங்கம் என்றும் பெயர் உண்டு. கருவறையில் ருத்ராட்ச வடிவிலும் பிரகாரத்தில் முக்கிலா மரத்தின் கீழும் பாபநாசர் இருக்கிறார். ரிக், யஜூர், சாமம் ஆகிய மூன்று வேதங்களே கிலாமரமாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்தும் அதர்வன வேதம் ஆகாயமாக இருந்தும் இவரை வழிபட்டது. எனவே சிவனுக்கு இந்த பெயர் அமைந்ததாம். பொதிகை மலையில் உருவாகி மலைகளில் விழுந்து வரும் தாமிரபரணி நதி இந்த கோவிலுக்கு அருகேதான் சமநிலை அடைகிறது. தினமும் உச்சிக்கால பூஜையின் போது தாமிரபரணி நதியில் மீன்களுக்கு
நைவேத்திய உணவுகளை படைத்து பூஜைகள் செய்யப்படுகிறது. வியாக்கரபாதர், பதஞ்சலி ஆகியோருக்கு ஒரு தைப்பூசத்தன்று நடராஜர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று நடன தரிசனம் தந்தார். எனவே இங்கு தைப்பூசத்தில் நந்திக்கு சந்தன காப்பு செய்து சிறப்பு பூஜைகள் நடக்கின்றது. அம்பாள் உலகம்மை சன்னதி முன்பு ஒரு உரல் இருக்கிறது. இதில் பெண்கள் விரலி மஞ்சளை இட்டு அதனை இடிக்கின்றனர். இந்த மஞ்சளாலேயே அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடக்கின்றது. அபிஷேகிக்கப்படும் மஞ்சள் தீர்த்தத்தை சிறிது அருந்தினால் திருமண புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பர் என்பதாக நம்புகின்றனர். சித்திரையில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம், சித்திரை பிறப்பன்று அகத்தியருக்கு திருமண காட்சி விழா, தைப்பூசம் ஆகியவை சிறப்புற கொண்டாடப்படுகிறது. ராஜகோபுரத்தை அடுத்து நடராஜர் தனி சன்னதியில் ஆனந்த தாண்டவ கோலத்தில் இருக்கிறார். இவரை புனுகு சபாபதி என்கின்றனர். கிரக ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ குழந்தைகளுக்கு தோஷம் இருந்தால் அவர்களை இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்க உகந்த ஸ்தலம் இது. உலகம்மைக்கு அபிஷேகிக்கப்படும் மஞ்சள் தீர்த்தத்தை சிறிது அருந்தினால் திருமண புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றினால் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம்.